வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. ஓய்வூதியம் தொடர்பாக டிஓபிடி அளித்த முக்கிய தகவல். முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேசிய ஓய்வூதிய முறையின் என்பிஎஸின் கீழ் உள்ள அகில இந்திய சேவைகள் ஏஐஎஸ் அதிகாரிகளுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாறாக ஒரு தனித்துவமான வாய்ப்பு வழங்கப்படும் என்று பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை டிஓபிடி அறிவித்துள்ளது. டிசம்பர் 22, 2003 அன்று என்பிஎஸ் அறிவிப்பிற்கு முன் அறிவிக்கப்பட்ட அல்லது நோட்டிஃபை செய்யப்பட்ட காலிப்பணி இடங்களுக்கு நியமிக்கப்பட்டு ஜனவரி 1, 2004 அல்லது அதற்கு பிறகு பணியில் சேர்ந்த ஏஐஎஸ் ஆல் இண்டியா சர்வீஸ் அதிகாரிகளுக்கு இந்த முடிவு ஒருமுறை விருப்பமாக கிடைக்கிறது. பின்வரும் ஏஐஎஸ் அதிகாரிகள் இந்த விருப்பத்தை பயன்படுத்த தகுதியானவர்கள் என்று டிஓபிடி தெளிவுபடுத்தியுள்ளது. என்பிஎஸ் அறிவிப்பின் தேதிக்கு முன், அதாவது டிசம்பர் 22, 2003 விளம்பரப்படுத்தப்பட்ட அல்லது அறிவிக்கப்பட்ட காலி இடங்களில் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டு ஜனவரி 1, 2004 அன்று அல்லது அதற்கு பிறகு பணியில் சேர்ந்த ஏஐஎஸ் அதிகாரிகள் சிவில் சர்வீஸ் தேர்வு 2003, சிவில் சர்வீஸ் தேர்வு 2004 மற்றும் இந்திய வன சேவை தேர்வு 2003 ஆகியவற்றின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏஐஎஸ் உறுப்பினர்கள். ஏஐஎஸ்இல் சேருவதற்கு முன் சிசிஎஸ் ஓய்வூதியம் விதிகள் 1972 தற்போது 2021 அல்லது வேறு ஏதேனும் ஒத்த விதிகளின் கீழ் உள்ளடக்கப்பட்ட மத்திய அரசு பணியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவை உறுப்பினர்கள். ஏஐஎஸ் அதிகாரிகள் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாறுவதற்கான தங்கள் விருப்பத்தை பயன்படுத்துவதற்கான கடைசி தேதி நவம்பர் 30, 2023 ஆகும். இது இந்த மாற்றத்திற்கான இறுதி வாய்ப்பாக இருக்கும். மேலும் ஓய்வூதிய முறையை ஒருமுறை தேர்வு செய்த பின்னர் அதுவே இறுதியானதாக கருதப்படும். ஏஐஎஸ் டிசிஆர்சிபி விதிகள் 1958 கீழ் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தேர்ந்தெடுக்கும் ஏஐஎஸ் அதிகாரிகளுக்கு அவர்களின் என்பிஎஸ் கணக்கில் கார்பஸை கணக்கிடுவதற்கான நடைமுறையை டிஓபிடி கோடிட்டு காட்டியது. கோடிட்டு காட்டப்பட்ட செயல்முறை: ஊழியர்களின் பங்களிப்பை சரி செய்தல், தனிநபரின் பங்களிப்பு, பொது வருங்கால வைப்பு நிதி ஜிபிஎஃப் கணக்கில் வரவு வைக்கப்படும், மேலும் விதிகளின்படி புதுப்பித்த வட்டியை பெறும், அரசு பங்களிப்பை சரி செய்தல், என்பிஎஸ்ஸிற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அளிக்கும் தொகையை அந்தந்த அரசு கணக்குகளில் வரவு வைக்கப்படும், முதலீடுகளின் மதிப்பீடை சரி செய்தல், முதலீடுகளின் மீதான மதிப்பின் காரணமாக அதிகரித்த சந்தாக்களின் மதிப்பு அரசாங்க பங்களிப்புகளின் சரி விகிதத்தின் விகிதத்தில் சம்பந்தப்பட்ட அரசாங்க கணக்கில் வரவு வைப்பதன் மூலம் கணக்கிடப்படும். இந்த விருப்பத்தை பயன்படுத்த தகுதியுடைய ஏஐஎஸ் அதிகாரிகள் குறிப்பிட்ட தேதிக்குள் அவ்வாறு செய்ய தவறினால் அவர்கள் தொடர்ந்து என்பிஎஸ்ஸின் கீழ் காப்பீட்டை பெறுவார்கள் என்று டிஓபிடி வலியுறுத்தியது. ஏஐஎஸ் அதிகாரிகளுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்குவதற்கான முடிவு அவர்களுக்கு மிக நெகிழ்வுத்தன்மை மற்றும் நன்மைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கை அதிகாரிகளிடம் நல்ல வரவேற்பை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் இது ஓய்வூதிய திட்டம் குறித்த அவர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்கிறது. ஏஐஎஸ் அதிகாரிகள் தங்கள் விருப்பங்களை கவனமாக பரிசீலித்து அவர்களின் ஓய்வூதிய திட்ட விருப்பம் குறித்து நன்கு அறிந்த முடிவை எடுக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற விரும்புவோருக்கு சுமூகமான மாற்றத்தை எளிதாக்குவதற்கு தேவையான அனைத்து ஆதரவும்
தகவல்களும் வழங்கப்படும் என்று டிஓபிடி உறுதியளித்துள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.